இதோட அதி மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, காகபந்து மகரிஷி அப்பா ஜீவாலயம், அது முன்னாடி தான் நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஜீவாலயத்தில் பழமையான கோயில்களுக்கு போய் நம்ம சிவாலயங்களுக்கு போனால் ஒரு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா, அந்த புண்ணியத்தை கொடுக்குற ஒரு அற்புதமான இடம். உலகத்திலேயே தன் உருவத்தை அருவமாக மாற்றின ஒரு தருணம், அப்படி இன்றைக்கும் தம்பதிகளாக இருந்து நமக்காக அருள் பாவிச்சிட்ருக்கிற இந்த விஷயம்தான். வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலம் உத்தரகோசமங்கை. சிவபெருமானின் சொந்த ஊர், உலகிலேயே முதல் நடராஜர் தோன்றிய ஊர். உலகில் உள்ள அனைத்து ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் வந்து வழிபாடு செய்த கோயில் என பல்வேறு சிறப்புகளை இந்த கோயில் குறித்து இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில்தான் உலகின் முதல் சிவன் கோயில் என்று கருதப்படுகிறது. இந்த கோயில் 3000 வருடங்களுக்கு மேல் பழமையானது. இங்குள்ள இலந்தை மரமும் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பூத்து கொழுங்குகிறது. இங்குதான் ராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெற்றதற்கு சாட்சியாக கல்வெட்டுகள் உள்ளன. நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோயில், 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான ஆலயம், 1000 சிவ அடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று சகஸ்ர லிங்கம் உருவாக்கிய ஆலயம், தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற வாக்கியம் எப்படி வந்தது தெரியுமா? இந்த ஒரு கோயில், இந்த ஒரு ஸ்தலம் தென்னாட்டிலிருந்து எண்ணாட்டவருக்கும் ஒரு இறைவனாக அருள் பாவித்ததற்காக தான் இந்த விஷயத்தை நம்ம இந்த பாடல் மூலமாக நமக்கு வந்து மாணிக்க வாசக பெருமாள் நமக்கு சொல்லியிருக்காங்க. உத்தர கோஷம் மங்கை. திரு என்றால் அழகு, உத்தரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பெண். சிவபெருமான் வந்து பார்வதிக்கு ரகசிய பிரமாண மந்திரத்தை சொன்னதுனால திரு உத்தர கோஷம் மங்கை என்று ஊர் பேரே வந்துருச்சு. மங்களநாதர், மங்களேஸ்வரி, மண்டோதரி அம்மா தவம் இருந்து ராவணனை கல்யாணம் முடித்த இடம் இது தான். குழந்தை வரம், மாங்கல்யம், இது எல்லாமே இங்கே வந்துட்டாலே எல்லாமே விருத்தி உண்டாகும். இங்கே காகா பூஜின்றார். மாணிக்க வாசல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜடாமுடியோடு இருப்பார், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இங்கே வந்து 999 ரிஷிமார்கள் முனிவர்கள் இறந்த மரத்தாரிகள் தவம் இருந்து சிவபெருமான் அங்கே வந்து இலங்கேஸ்வரன்ற குழந்தையாகும் போது இங்கே அக்னி பிரம்மமாகிடுது, அக்னி தீர்த்தம். அப்போது 999 உயிர் நீத்திடுறாங்க. அதனால தான் சரஸ்வரலிங்கமாக 1000 பேர் வச்சு சரஸ்வரலிங்கமாக வச்சுருக்கிறாங்க. இங்கே காகா பூஜின்றார், யாகாது பாதார், எல்லோரும் இங்கே வந்து வணங்கக்கூடிய உச்சகால பூஜையில் மரக நடராஜர் மேலது மரகதலிய சிவலிங்கமும் படிகலிங்கத்துக்கும் அபிஷேகம் பண்ணி இது எங்கேயும் அண்ணா அபிஷேகம் டெய்லி அண்ணா அபிஷேகம் இங்கே உச்சகால பூஜைக்கு இங்கே நடக்கும். இங்கே வந்துட்டாலே எல்லாம் மங்களம் உண்டாகும். நேராக மங்களநாதர்கிட்ட போய் சாமியை கும்பிட்டு அப்படியே நந்தியா பெருமானை வந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு போனால் அம்மாள் மங்களேஸ்வரியை பார்த்துட்டு அப்படியே பிரகாரமாக வந்தால் அப்படியே ஒவ்வொரு விநாயகர் முருகர் ஆலயம் பார்த்துட்டு அப்படியே மரகத நடராஜரை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உமாமகேஸ்வரர் உள்ளார மரகத நடராஜர் உள்ளார போனீங்கன்னா 2 ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகரும் இருப்பார், அந்த மாணிக்க வாசகர் உமாமகேஸ்வரர் காட்சி கொடுப்பார். அப்புறம் மரக நடராஜரை பார்த்துட்டு அப்படியே வளமாக வந்தீங்கன்னா தலைவிருச்சத்தை பார்க்கலாம். மாணிக்க வாசகர் தனி பீடமாக அமைச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம் இருக்கும். இது அக்னி தீர்த்தம் இங்கே விசேஷம். ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தமும் இதுவும் ஒன்றுங்கய்யா. மார்கழி 6 அன்னைக்கு முத நாள் கழிச்சிடுவாங்க. 6 முத நாள் சந்தனத்தை கழிச்சிட்டு எல்லா பக்தரையும் பார்க்க அன்னைக்கு அபிஷேகம் புனஸ்காரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அப்புறம் விடியகால 6 அன்னைக்கு விடியகால சந்தனத்தை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் 1 கழிச்சு தான் அந்த பூஜையே. அந்த விசேஷம் அந்த சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா நம்மளோட உடல் ரீதியாக உள்ள நோயெல்லாம் திதிங்குதுன்னு சொல்கிறாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பர்களே, நம்ம இருக்கிற அற்புதமான இடம், உலகத்திலேயே சிவாலயம் தோண்டிய ஒரு முதல் இடம், 3000 வருடங்கள் பழமையான இடம், 3000 வருடங்கள் பழமையான ஒரு இளந்த மரத்துக்கீழே நம்ம இருக்கிறோம். அதோட ஒரு முக்கியமான விஷயம், நான் வணங்கும் காகபந்தி மகரிஷியும் பகலாவு தேவி அம்மையோடைய காகபந்தி மகரிஷி அப்பாவோட ஜீவாலயம் இது. நம்ம சேனலில் இன்னிலேருந்து ஜீவசமாதின்னு சொல்ல போகிறதில்ல, ஜீவாலயம்னு சொல்ல போகிறோம். ஏன்னா ஜீவாலயத்தில் ஜீவன் வந்து அது சமாதி கிடையாது, ஜீவத்தை வச்சே ஒரு ஆலயத்தை அவங்க ஒரு சித்தபெருமார்கள் நம்ம நிர்ணயிக்கிறதுனால அது ஜீவாலயம்னு சொல்கிறது தான் சரியான விஷயம். ஸோ எல்லாருமே இதுக்கு மேலே இது ஜீவாலயம் சொல்லுவோம், ஜீவசமாதின்னு சொல்கிறத விட. ஸோ விஷயத்துக்கு வருவோம். உத்திர கோஷ மங்கை. உத்திரம்னா வந்து உபதேசம்,
கோஷம்னா ரகசியம், மங்கைனா பார்வதி தாய். ஸோ பார்வதி தாய்க்கு ரகசிய உபதேசம் கொடுத்த ஒரு அற்புதமான இடம் தான் உத்தரகோச மங்கை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த இடத்துல இருந்தால் நம்ம இன்றைக்கி இந்த விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே மாணிக்கவாசக பெருமானுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக தலையில் முடி இருக்காது, ஆனால் மாணிக்கவாசக பெருமானுக்கு முடியோடு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. அதற்கு மேலே மாணிக்கவாசக பெருமானுக்கு இறைவன் உருவமாக வந்து நேரில் தோன்றி அருள் பாவித்த இடம், எவ்வளோ ஒரு அற்புதம் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட உருவமாக வந்து அருள் பாவித்த இடம் தான் இந்த உத்தரகோச மங்கை. இன்னும் ஏறி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஸ்தலத்துக்கும் இங்கே உள்ள மங்களேஸ்வர பெருமானுக்கும் இங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கும் சிதம்பத்திற்கும் இவன் மெக்கேஸ்வரன்ற மெக்காவிற்கும் அழகான தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி தொடர்புள்ள ஒரு ஆதி, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதி இங்கே தான். ஸோ அந்த ஆதியான இடம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த உத்தரகோச மங்கை. அப்படி ஒரு ஆதி ஸ்தலம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்தலத்தோட வரலாறு 3000 வருடங்கள் மேலே நீண்டு போய்கிட்டே இருக்குது. அப்படி போகிற ஒரு வரலாறில் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கிற இந்த ஜீவாலயம் வந்து காகம்து மகரிஷி அப்பாவோட ஜீவாலயம். அவர் பிரதிஷ்டை பண்ணது இது பின்ன இதுக்குள்ளேயே உள்ள சகஸ்திரலிங்கம், அதுவும் 3000 வருடம் முன்னாடி உள்ளது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சகஸ்திரலிங்கத்தில் நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னா 1087 சிவாலயங்களை வணங்கினா ஒரு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா. 1087 சிவாலயங்களை வணங்கினா ஒரு அற்புதமான விஷயம் கிடைக்கும் இல்லையா. அது அத்தனையுமே இந்த ஒரு இடத்துல கிடைக்குதுன்ட்டு காகந்து மகரிஷி அப்பா சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலோட வரலாறு சொல்லுது. அதனால் இந்த கோயிலை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜீவாலயம் காகந்து மகரிஷி அப்பாவோட இந்த ஜீவாலயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது இவங்கெல்லாம் உருவத்தை அருவமாக மாற்றினவங்க. நண்பர்களே, இப்போ இந்த இடத்த எப்படி பார்க்குறதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எப்படின்னா, ஸ்ரீ பகலாதேவி சமேத ஸ்ரீ காகபூஜித மகரிஷியே நமான்னு சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேருமே இருக்கிற ஒரு அருள் பாவிக்கிற இடம். இந்த மரத்தில் இடம்தான் வந்து ஜீவாலயம், அதாவது காகபூஜித மகரிஷியோட ஜீவாலயம். 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, 3000 வருடங்கள் பழமையான ஒரு ஜீவாலயம். உலகத்திலேயே தன் உருவத்தை அருவமாக மாற்றின ஒரு தருணம். அப்படி இன்றைக்கும் தம்பதிகளாக இருந்து நமக்காக அருள் பாவிச்சிட்ருக்கிற இந்த விஷயம்தான் இந்த இடத்துல அமைஞ்சிட்ருக்கு. அந்த சகஸ்ரலிங்கம் பார்த்திங்கன்னா, சகஸ்ரலிங்கம் வந்து இப்போ காமிப்பாங்க. சகஸ்ரலிங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1087 கோயில்கள், 1087 பழமையான கோயில்களுக்கு போய் நம்ம சிவாலயங்களுக்கு போனால் ஒரு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா. அந்த புண்ணியத்தை கொடுக்குற ஒரு அற்புதமான இடம் அந்த லிங்கத்தோட நீங்கள் வணங்கி மனதார நீங்கள் பிரார்த்திச்சிங்கன்னா. இதை தவிர பல பழமைகள் இருக்குது. இது காகபுஞ்சி மகரிஷி அப்பா மட்டும் இல்லை, பல சித்த பெருமார்கள் இங்கே வந்து வணங்கியிருக்கிறாங்க. பாடல் பெற்ற தலமாகவும் இருக்குது. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் பண்ணுது. ஆதி சிதம்பரம் இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா இங்கே சிதம்பரம் நடராஜ பெருமான் இங்கே பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல ஆடல் முடிந்த உடனே தான் சிதம்பரத்திலேயே போய் ஆடல் தொடங்கியிருக்குது. ஸோ அதனால தான் இது ஆதி சிதம்பரம். ஆதிக்கும் ஆதி எல்லாம் உள்ள மாணிக்கவாசக பெருமானுக்கு தன்னுடைய உருவத்தில் காட்சி கொடுத்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் மாணிக்கவாசக பெருமான் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பிறவி பயனை அடைந்த இடம் வந்து இந்த உத்தரகோசம். மாணிக்கவாசக பெருமானுக்கு சுத்த பிரணவு தேகம் கிடைத்த இடம். இன்னைக்கும் மாணிக்கவாசக பெருமானை இங்கிருந்து அருள் பாவிக்கிறாங்கிறதுதான் வந்து உண்மையான நிலை. அதை தவிர வேதவியாசர், பாரசர், மிருகண்டு முனிவர் இத்தனை பேரை வந்து இங்கே வந்து வழிபட்டு எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் மங்களேஸ்வர ஆசீர்வாதத்தை கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் வந்து இந்த இடம். ஆகையால் வாழ்க்கையிலேயே முதல் சிவாலயம்னு நீங்கள் உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா இந்த தலம் வந்து கண்டிப்பாக தான் விஷயம். 3000 வருடம் பழமையானது. இங்கே வந்து இந்த எனர்ஜியை நீங்கள் வாங்கி நீங்களும் நல்லா இருந்து உங்கள் சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்க வைங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இங்கே வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும், இல்லை மனப்பிரச்சனை இருக்குது, உடல் பிரச்சனை இருக்குது, உணவு பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த ஸ்தலம் உங்களுக்கு அருமையான விஷயம். அதை தவிர பாகவதம் மகரிஷியும் பல்லாயு தாய் வந்து நமக்காக அருள் பாவிச்சிட்ருக்காங்க. பிரதிஷ்டை பண்ண சாஸ்திர லிங்கம் இருக்குது அந்த இடத்துல தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட அற்புதமான இடத்த மிஸ் பண்ணலாமா?
வாங்க, கண்டிப்பாக இதை அனுபவித்து இந்த பிறவி பயனை நம்ம முடிப்போம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, தாழம்பு எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு வணங்கினா இந்த வாழ்க்கையில் பிறவி துன்பமே நீங்கும், இன்னும் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்க ஒரு வழிவகுப்புன்றதும் இந்த வரலாறு சொல்லுது. அதனால் தாழம்பு கிடச்சதுன்னா அது வந்து சிவபெருமானுக்கு வச்சுட்டு நீங்கள் வணங்குங்க. அதனால் நல்லபடியாக நம்மளும் விளையாட்டு சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்க வாய்ப்போம்.